ஹாய் காய்ஸ், இது உங்கள் மாஸ்டர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையான ஒரு செடி தான். பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர் பூக்கிற மாதிரி இது ஒரு செடி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் மழை டைம்லாம் பார்க்கும்போது. இந்த இடத்துல நல்லா ரெயினியாக இருக்குது, செம்மையாக இருக்கும் பார்க்கும்போது இந்த எல்லோ கலர் ஃப்ளவர். அப்புறம் வந்து இந்த செடி பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் செடி தாங்க, எது எங்கே வச்சாலுமே நல்லா வளரும், சீசனபிள் செடி தான். ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயும் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பூக்குது. இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸி க்ரோத் தான், நல்லா ஃபாஸ்ட் க்ரோத்தராக இருப்பார், நல்லா வேகமாக வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் இந்த செடியை பற்றி எல்லா மெயின்டெனன்ஸும் நான் சொல்கிறேன், எப்படி தண்ணி கொடுக்கணும், எப்படி ஃபர்டிலைசர் வைக்கணும், எங்கே கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அந்தளவுக்கு ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் செடி தான் இது. பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே வளர்க்கலாம், ஃபாஸ்ட் க்ரோத் வேறு. இந்த செடியை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரியும்னா நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான செடி இது. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செடி பார்க்கும்போது, நல்லா ரைட் ஃபீலாக செம்மழாக இருக்கும். இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் செடி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இது மெயின்டெனன்ஸே ஆக மட்டும் பண்ணலை, அந்தளவுக்கு கேர் கொடுக்கல அந்த செடிக்கு. ஆனாலும் இது அண்டளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது. இந்த செடி பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ஒரு டார்க் க்ரீனாக இருக்கும் செடிங்களாம், ஆனால் இது ரொம்ப நல்லா லைட் க்ரீனாக இருக்கும். மார்னிங் டைம்லாம் நான் வந்து பார்க்கும்போது அவ்வளோ வரா இருக்கும் செடி. நான் அந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா ரோப் ஃபிக்ஸ் பண்ணேன், பார்த்தீங்கன்னா ரோப் தெரியும், ரோப் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் அந்த ரோப் ஃபிக்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணிச்சு, அவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு போச்சு செடி. மறுபடியும் ரோப் ஃபிக்ஸ் பண்ணேன், மறுபடியும் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டே போச்சு. இது என்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சுன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லார் வீட்லேயுமே என்ட்ரன்ஸ் கேட்டில் அப்புறம் அந்த போது வேலிலாம் வச்சுருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, இந்த செடிக்கான ஃபெர்டிலைசர் வாட்டர்லாம் நான் சொல்கிறேன், ஓ அங்கே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி பார்த்தீங்கன்னா ஒரு லோ மெயின்டெனன்ஸ் செடியாக சொல்லியிருந்தேன். இந்த செடியில் அந்த தண்டு இருக்குல்ல, அது நல்லா ஒரு நல்லா ஒரு ப்ரௌனாக ஆகணும். நான் காட்டப்படுறேன், இந்த ரோப் இருக்குல்ல இந்த அளவுக்கு நல்லா டார்க்கு ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த செடியை ப்ரொபகேட் பண்ண முடியும். இது வாட்டரில் ஒரு 1 வீக் வச்சு நல்லா சூப்பராக ப்ரொபகேட் பண்ணிங்கன்னா அப்படி அளவுக்கு நல்லா வேர் வந்த பிறகு நீங்கள் மண்ணை பொதைச்சிக்கணும். இல்லைனா டேரெக்டாகவும் மண்ணை பொதைச்சிக்கலாம். இது 6 மந்த் ஆன செடி இருக்கிறனால என்னால் ப்ரொபகேட்லாம் பண்ண முடியாது. அங்கே ஒரு சின்ன தண்டு இருக்குல்ல, அதுதான் இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது. என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அது ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் அளவுக்கு தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். சிஜரால் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருச்சு இந்த செடி. பார்த்தீங்கன்னா ஒரு லோ மெயின்டெனன்ஸ் செடி, அது மட்டும் இல்லாமல் இது நல்லா டேரெக்ட் ஓப்பன் ஸ்பேஸ் சன்லைட், எந்த மரமும் கிடையாது, ஓப்பன் ஸ்பேஸ் சன்லைட் தான். ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூட ஒரு கலர் சேஞ்ச் இல்லாமல் அவ்வளோ அழகாக லீஃப்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும், அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு செடி இலையில கூட பேர்ன் அவுட் ஆகிருக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா உரம் பொறுத்த வரையிலும் நான் வந்து செடியாண்ட பார்த்தீங்கன்னா லேசாக கிளறி விட்டுட்டு சாணம் மட்டும் மந்த்லி ஒன்ஸ் கொடுப்பேன். மாட்டுச்சாணம் இருக்குல்ல, அது நல்லா மக்கினது மட்டும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை கொடுப்பேன், அவ்வளோதான். அதே மாதிரி தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேல் லேயர் காஞ்சி பிறகு கொடுப்பேன். ஆனால் வந்து இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் சன்லைட்னா டெய்லியுமே நான் வந்து மார்னிங்கில் தண்ணி கொடுத்துருவேன், அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். இந்த செடியோட நேம் பார்த்திங்கன்னா லெமண்டா வைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து கோல்டன் ட்ரம்பட் வைன்னு சொல்கிறாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா இது வாஸ்துக்காக இங்கே எல்லா வீட்லேயுமே இந்த செடி இருக்குது. எல்லார் வீட்டில் என்ட்ரன்ஸ்லுமே வச்சுருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் வச்சிங்கன்னா இது போய்கிட்டே இருக்கும், ரோப்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. செடி சொல்கிற மாதிரி என்ட்ரன்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் கூட இந்த செடி நான் பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபிக்ஸான ஒரு இடத்துல வச்சுட்டிங்க, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி பார்க்க. அவ்வளோ சூப்பரான செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செடி பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் சொல்லியிருந்தேன், சன்லைட் டேரக்ட் சன்லைட்லேயும் வைக்கலாம். அதேமாதிரி ஃபெர்டிலைசர் வந்து 1 மந்த்துக்கு ஒரு முறை சொல்லியிருந்தேன். சின்ன எல்லா விஷயத்தையும் அந்த செடியை பற்றி நான் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஆல்மோஸ்ட் இந்த செடியை பற்றி எல்லா ஆல் டீட்டெயில்ஸும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், நீமும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை.